Lagrange's mean value theorem determine the values of x at which the tangent is parallel to the secant line at the endpoints of the given interval. So avanga ore function kuduthukanga, idu vandu ore real function, appo idu ore polynomial, appo continuous idu continuous a irukum, differentiate panna mudiyudhu. இது வந்து என்னைக்குமே இன்ஃபினிட்டி ஆகிற வாய்ப்பு இல்லை. அப்போ இது கட்டாயம் இது எக்ஸிஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங் டு என்னது இந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்டர்வல் நம்ம கொடுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல நம்ம நமக்கு தேவையான மாதிரி ஓப்பன் இன்டர்வல்னு கொடுக்கலாம். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியபிள் இன் -2,2 இதனால இது வருது. அடுத்து -2 சப்ஸ்டிட் பண்ணால் 0 வருது, +2 போட்டிங்கன்னா 4 வருது, ரெண்டும் ஈக்குவல் இல்லை. அப்போ லெக்ரான்ஜஸ் மீன் எழுதியபடி வேர் எக்ஸிஸ் அட்லீஸ்ட் ஒரு சி பிலாங் டு இந்த ஓப்பன் இன்டர்வல்ஸ் இந்த இந்த எஃப்எஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 4 - 0 / 2 - 2 அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1 அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும், டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம்ல, இந்த டெரிவேட்டிவில் டெரிவேட்டிவை நம்ம 1 ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு +2/√3 அப்படின்னு வருது. இப்போ இந்த 2/√3ங்கிறது இந்த இடைவெளிக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நிச்சயமாக 2/√3 இதை நீங்கள் வேறு மாதிரி கூட எழுதி பார்க்கலாம். 2/√3 எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 2/√3 × √3/3 அப்போ இது வந்து 2/3 × √3 இது கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இப்போ இது வந்து பெட்டர், இதுவே போதும். √3 வந்து கட்டாயமாக 1 விட பெருசு, ஏன்னா √3 வேல்யூ வந்து 1.732. இப்போ ரெண்டாம் நம்பர் வந்து √3 பெருசு தான். அப்போ 2 √3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ரிசல்ட். அப்போ கட்டாயமாக -2/√3 அதுவும் இதுக்குள்ளே இருக்கும், அந்த மாதிரி ப்ளஸ் இதுக்குள்ளே இருக்கும். அப்போ நிச்சயமாக ரெண்டு இடத்துலையுமே இந்த டேஞ்சன்ஸ் டு த கர்வ் கட்டாயமாக பேரலல் டு த சீக்வென்ஸ் அட் த எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, புரியுதா? பை.